அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்து 20 ஆண்டுகள் கழிந்த நிலையில் அல்கொய்தா தலைவர் அல்மான் ஜவஹாரி மீண்டும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் இரட்டை கோபுரம், பென்டகன் உள்ளிட்ட இடங்களில் விமானத்தை மோதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இரட்டை கோபுரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5000 அதிகமானோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நிலைக்குலைய செய்தது. அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்கா பயங்கரவாதிகளை வேட்டையாட களமிறங்கியது. அதில் தாலிபான்கள் தலைவர் ஒசாமா பின்லேடன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் பின்லேடனை போலவே அதிபயங்கரமான அல்கொய்தா அமைப்பின் தலைவர் அல்மான் ஜவஹாரி கடந்த ஆண்டுகளுக்கு முன்னர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் என தகவல் வெளியானது. அவர் நீண்ட நாட்களாக வீடியோ எதுவும் வெளியிடாததால் அது உண்மை என்று பலரும் நம்பினர். பின்லேடனுக்கு நிகராக கருதப்படும் அய்மான் ஜவஹாரி உயிரிழந்ததாக வெளிவந்த தகவல் அமெரிக்காவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இரட்டை கோபுர தாக்குதல் துயரத்திற்கு 20 ஆண்டுகள் துக்கம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் அல்மான் அதிரடியாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜிகாதிஸ்ட் குழுக்களின் சமூக வலைதளங்கள் செயல்பாட்டை கண்காணிக்கும் அமெரிக்காவை தளமாக கொண்டு செயல்படும் SITE புலனாய்வு குழு அய்மான் ஜவஹாரி வீடியோ வெளியிட்டிருப்பதை உறுதி செய்துள்ளது. SITE இயக்குநர் ரீட்டா காட்ஸ் இதுகுறித்து பரபரப்பு ட்வீட் செய்துள்ளார். அதில் ஜவஹாரி உயிரிழந்ததாக வெளியான வதந்திகளுக்கு மத்தியில் அல்கொய்தா தலைவர் அல்மான் அல் ஜவஹாரி ஒரு புதிய 60 நிமிட வீடியோவை வெளியிட்டுள்ளார். இது அவர் இன்னும் இறக்கவில்லை என்பதை உறுதி செய்கிறது. ஜவஹாரி வெளியிட்டுள்ள வீடியோவில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசும் இந்த வீடியோவில் அல்கொய்தா பயங்கரவாதிகள் பின்னணியில் இருப்பது பதிவாகியுள்ளது. அய்மான் அல் ஜவஹாரி தனது வீடியோவில் சிரியாவில் உள்ள அல்கொய்தாவுடன் இணைந்து ஹுராஸ் அல்தீன் ரஷ்ய ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை வரவேற்றுள்ளார். மேலும் ஜெருசலம் ஒருபோதும் யூதமயமாக்கப்படாது என்று கூறியுள்ளார். செப்டம்பர் 9 உலகளாவிய ஜிஹாதி இயக்கங்களின் பயணத்தில் தாலிபான்களின் முக்கியத்துவத்தின் மற்றொரு சமிகை இது என்றும், மற்றும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் வெற்றி அல்கொய்தாவின் வெற்றி என்றும் காட்ஸ் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த வீடியோவில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது குறித்து அல் ஜவஹாரி எதுவும் கூறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.